வணக்கம் இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ் குறைய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ப்ரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நீங்களே வந்துட்டு மார்க்கெட்டில் ஓனா ட்ரேட் பண்ண முடியும் அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுடைய நேம் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி கமாடி ட்ரேடர் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் ஆகும் அதில் இன்னும் நிறையா ஸ்ட்ராட்டஜி ஒரியன்ட் வீடியோஸ்லாம் இருக்குது அது பார்க்குற மூலியமாக நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பருக்கு கூப்பிட்டீங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும் குரூடாயில் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து லோ டிமாண்ட்னால மார்க்கெட்டால் வந்து ரொம்ப ஏற முடியல ஸோ லாஸ்ட் டூ டேஸ் நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு ரொம்பவே பெரிய ஹர்டலாக இருந்துச்சு டூ டைம்ஸ் வந்து டூ தௌசண்ட் ரேஞ்ச்கிட்ட போயிட்டு போய்ட்டு ரெண்டு நாளாக ட்ரை பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்துடுச்சு இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்தே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா குரூடாயில் வந்து டவுன் தான் ஸோ இது போக ஒரு முக்கியமான நியூஸ் ஒன்றும் இருக்குது அது பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா வைரஸ்னுடைய இம்பாக்ட் காரணமாக நம்மளுடைய எம்சிஎஸ் எக்ஸ்சேஞ்சில் டைமிங் வந்து சின்னதாக சேஞ்ச் ஆக போகுது ஃப்ரம் தேர்ட்டி எத்து மார்ச்சில் இருந்து டைமிங் வந்து ஏப்ரல் ஃபோர்டின் வரைக்கும் டைமிங் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா லெவன் நைட்டு வரைக்கும் இருந்த மார்க்கெட்டை ஸோ ஃபைவ் பிஎத்தோடு முடிச்சுக்க போகிறாங்க எயிட் ஹவர்ஸ் தான் வந்து இனிமேல் ட்ரேடிங் டைமு ஜஸ்ட் அந்த ஃபோர்டீன் டேஸ்க்கு மட்டும் ஏப்ரல் ஃபோர்டின் வரைக்கும் ஓகேங்களா ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த நியூஸ் வந்து ஆஃப்டர்நூனில் தான் வந்து வந்துச்சு ஸோ இதனுடைய இம்பாக்ட் காரணமாக அதாவது அவங்களால ஒர்க் பண்ண முடியல நைட்டு செட்டில்மெண்ட் பண்ண முடியல மிட் எல்லாம் உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு எம்சிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சு ப்ரோக்கரில் இருந்து நிறைய பேர் வேறு சொல்லியிருக்காங்க ஸோ இதனுடைய கன்சர்னாக எடுத்துட்டு செபி வந்து இந்த இதுக்கு வந்து அப்ரூவ் கொடுத்துருக்கு செபி எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேர்ட்டியு மார்ச்லேருந்து ஏப்ரல் ஃபோர்டீன் வரைக்கும் இதுக்கு நாங்கள் அப்ரூவ் தரோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ தேர்ட்டியத் மார்ச்சில் இருந்து நைன் ஏஎம் டு ஃபைவ் பிஎம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அலாட் கொடுத்துருக்க ட்ரேடிங் டைம் ஸோ ஃபைவ் ஓ ட்ரேடிங் வந்து முடிஞ்சிடும் மார்ச் தேர்ட்டியத்துலேருந்து ஏப்ரல் ஃபோர்டீன் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஓ கிளாக்கே வந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்கே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிரும் ஸோ முன்னாடியே இன்ட்ராடே பண்ணுறவங்க ஃபோர் தேர்ட்டிக்கே க்ளோஸ் பண்ணிடுங்க அதான் வந்து உங்களுக்கு வந்து சேஃபானது ப்ரோக்கர் கூடையும் வந்து வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க ஓகேங்களா லெட்ஸ் கம் பேக் டு குரூட் ஆயில் குரூட் ஆயில் முன்னே சொன்ன மாதிரியே தான் மார்க்கெட்டு வந்து டோர் டிமாண்ட் காரணமாக இறங்கிக்கிட்டே போகுது ஏன்னா டெய்லி யூசேஜுக்கு வந்து குரூடாயில் யூஸ் பண்ணால் தான் வந்து அதுக்கு மதிப்பு இருக்கும் பட் யூஸே பண்ணுறது இல்லை அதனால குறைஞ்சிட்டே வருது ஸோ அதனுடைய இம்பேக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு மார்க்கெட் வந்து நல்ல டவுனில் இறங்கினது ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ ரேஞ்ச் வரைக்கும் ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறங்கிக்கிட்டு அங்கேருந்து ஒரு சின்ன கூல் கூல்டவுனாக இப்போ மார்க்கெட் ஏறி இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் பட் ஆனால் இது ஒரு பெரிய ரெக்கவராக பார்க்கப்படாது ஈவன் ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ கூட ஈஸியாக கொஞ்சம் பிரேக்கபிள் தான் ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ பிரேக் அவுட் ஆகிட்டு த்ரீ ஜீரோ டூ ஜீரோ வரைக்கும் போகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து ரொம்ப குரூசியலான ஒரு சப்போர்ட்டாக வந்து குராயுக்கு பார்க்கப்படுது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சும் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு இன்னும் க்ரூட் ஆயில் ரொம்ப ஹெவியாக இறங்குறக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மேக்ஸிமம் இப்போ அகெயின் ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ கட்டாச்சுனாலே அங்கேருந்து ஒரு டென் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் கிட்டக்க கேஷுவலாக ரொம்ப ஃப்ரீயாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இறங்கும் இன்னமும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லாம் கட்டாச்சு அப்படின்னா ஃபிஃப்டி பாயிண்ட் ஹண்ட்ரட் பாயிண்ட் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு குரூட் ஆயில்னால் இறங்க முடியும் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் தான் வந்து இப்போ குரூட் ஆயில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மாதிரி குரூட் ஆயில் ரெக்கவரி மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவாக மாறிடுச்சு அப்படின்னா ரெண்டு விஷயம்தான் ஃபுல் ரெக்கவர் ஓவரால் ட்ரெண்டே சேஞ்ச் ஆகும் எப்படின்னா டூ தௌசண்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் இப்போதைக்கு ஸ்மார்ட்டாக ஒரு சின்ன இன்ட்ராடே ரேலிக்கு அப்படின்னா ஓரளவுக்கு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பிரேக் அவுட் ஆச்சுனாலே நம்ம வந்துட்டு ஓகே ஒரு பாசிட்டிவாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அடுத்து அது மறுபடியும் கொஞ்சம் மார்க்கெட் மேலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ராடேக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஈவினிங் ட்ரெண்டுக்கு ஸோ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சு கூட வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ஸ்ட்ரெக் ஆகிட்டு இருக்கு அடுத்து காப்பர் காப்பர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு த்ரீ செவன்ட்டி ரேஞ்ச் வரைக்கும் ஆக்சுவலி மார்னிங்கில் இறங்குச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் அங்கேருந்து சின்ன ரெக்கவரி கொடுத்து மேலே வந்திருக்கு பட் மேலே வந்தாலும் மார்னிங் லெவல் கிட்ட நியராக தான் வந்து வந்திருக்கு சார்ட் படி பார்க்கும்போது த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ப்ரேக் ஆச்சு அப்படின்னா அப்பதைக்கு நீங்கள் காப்பர் பை பண்ணலாம் இல்லாட்டி அப்படின்னா காப்பர் இதுக்கப்புறம் ஏறாது இங்கேருந்து இறங்க தான் ட்ரை பண்ணணும் ஏன்னா லாஸ்ட்டு டூ டேஸாக மார்க்கெட் கொஞ்சம் ரேஞ்சுக்குள்ளே ஸ்ட்ரெக் ஆகிட்டு தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு சிங்கிள் ட்ரெண்டு ரொம்ப வந்து போகிறது இல்லை இப்போலாம் ட்ரெண்ட் அதனால் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் அவுட் ஆகுதான்னு பாருங்கள் அது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்போதிக்கி காப்பரை பை பண்ணிட்டு அப்சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் இல்லாட்டி அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து கீழே தான் வந்து வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது ஜிங்க்கு ஜிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி ரேஞ்சில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்குது ஃபுல்லாகவே வந்துட்டு ஸோ பெரிய மூமெண்ட் வந்து கொடுக்கல மார்க்கெட் ஒரு கம்ப்ரஸ்டு ட்ரேடிங் அப்படின்னு நான் சொல்லலாம் பழையபடி வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ மார்க்கெட் வந்து இறங்கியில் நல்ல சப்போர்ட்டிவ் லெவலாக இருந்தது வந்து ஒன் ஃபார்ட்டி ஒன் ரேஞ்சு தான் ஸோ ஒன் ஃபார்ட்டி ஒன் இப்போதிக்கு ஜிங்க்குக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது ஒன் ஃபார்ட்டி ஒன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும் ஜிங்கோட ட்ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ட்ரெண்டாக மாறும் அப்போதைக்கு நீங்கள் செல் பண்ணிட்டு டவுன் சைடு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அதே மாதிரி மார்க்கெட் ஏரியாவில் ஒன் ஃபார்ட்டி த்ரீ கிட்டக்க தான் வந்து மார்னிங்கில் வந்து ஒரு டைம் ஸ்பைக்காக கூட வந்துச்சு மறுபடியும் இறங்கிடுச்சு இப்போயும் கூட ஒன் ஃபார்ட்டி த்ரீ கிட்ட தான் இருக்குது ஒன் ஃபார்ட்டி த்ரீ பிரேக் அவுட் ஆச்சுன்னா வேணால் ஜிங்க்கை கொஞ்சம் பையிங் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இல்லாட்டி அப்படினா இங்கேருந்து மறுபடியும் கீழே தான் வந்து போகக்கூடிய சான்சஸ் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது ஓகேங்களா இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரெயினிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம் அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ இருக்க நம்பருக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ இருக்க லிங்க்கை க்ளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் செலக்ட் பண்ணிக்கோங்க நன்றி